அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங் இன்னைக்கு நான் சமைக்க போகிற டிஷ் பிளாக் எக் கறி நான் இங்கே வந்து நாலு வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒன்று நாலு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு பே லீவ்ஸ் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு வரமிளகாய் ஒரு நாலு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு முழு மிளகு ஒரு டீஸ்பூன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நான் வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே வந்து ஒரு சின்ன துண்டு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் பேன் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இங்கே இருக்க எல்லா பொருட்களையும் ஒட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் மீடியம் சிம்மில் வச்சு வெறுமனை வறுத்துக்கோங்க எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும் நீங்கள் பார்க்கலாம் முன்ன பார்த்ததுக்கு இப்போ நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு பட் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் தீச்சிடாதீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிளாக் எக் கறி நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் வெறுமனை நல்லா பவுடர் பண்ணும் ஸோ கடாய் ரெடியாக இருக்குது நான் எண்ணெய் சேர்த்துறேங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நான் வெங்காயம் சேர்த்துறேன் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பார்க்கலாம் அதை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இங்கே சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் சிம்மில் வச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் மீடியம் சிம்லேயே கொதி வரட்டும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே ஸோ அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம செக் பண்ணலாம் பார்க்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு சிட்டிக்கை சர்க்கரை சேர்த்துக்கலாம் இங்கே ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கை நான் இங்கே வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துறேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது எப்பயுமே ப்ரௌன் சுகர் இந்த கிரேவி நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் பிளாக் எக் கறி வந்து சப்பாத்திக்கு இடியாப்பமுக்கு புலாவ் ரைஸுக்கெலாம் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் டிஷ் இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் இங்கே பார்க்கலாம் நம்மளோட எக் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியான டிஷ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும் ஸோ முட்டையை முழுசாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஹாஃபாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டிஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து ஃப்ரை பண்ணது எல்லாமே பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறையா பேர் நினைக்கலாம் அது பிளாக் கறி வந்து புளிப்பாலாம் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் ரொம்ப சின்ன தொண்டு புளி போட்டு தான் கரைச்சி ஊற்றிருக்கேன் அது இல்லாமல் நம்ம சேர்த்தன முந்திரி பருப்பு இதெல்லாமே வந்து கரெக்டாக அதோட மேட்ச் ஆகி அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங். Thank you.